Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArc, ME, MCA, MBA and MArc. Counseling code 1509. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்திய ஊடகத்துக்கு சீனா தரப்பிலிருந்து நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதா அமெரிக்காவோட நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸை சேர்ந்த 5 செய்தியாளர்கள் சர்வதேச அரங்கில் சீனா திரைமறைவில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலனாய்வு செய்து ஒரு விரிவான செய்தியை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்திய ஊடகத்துக்கு சீனா தரப்புல நிதியுதவி வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. சீனாவுக்கு சாதகமா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா, பிரேசில், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளிலும் கூட சீனா தரப்புல இருந்து பெரும் தொகை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க தொழிலதிபரான நெவில் ராய் சிங்கம் தான் இந்த நெட்ஒர்க்குடைய முக்கிய புள்ளியா செயல்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நியூஸ் கிளிக் அப்படிங்கிற ஊடக நிறுவனம் சுமார் 38,000 கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதியை பெற்றது. இது தொடர்பாக அமலாக்க இயக்குநரகம் விசாரணையை நடத்தியிருக்காங்க. இது தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் விசாரித்த போது அந்த நியூஸ் கிளிக் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்க அமெரிக்க தொழிலதிபரான நெவில் ராய் சிங்கத்துக்கிட்ட இருந்து நிதி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதுபோக அந்த தொழிலதிபர் சீன கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா, அதனோட பிரச்சார பிரிவோடு எப்பவுமே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூஸ் கிளிக் என்ற நிறுவனமே நெவில் ராய் சிங்கத்தோடையது தான். இந்த நியூஸ் கிளிக் டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தி இணையதளத்துக்கு நிதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட் மூலமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதன்படி அந்த இணையதளம் சீன அரசுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிட்டு இருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் ஆகிய மொழிகளில் சீனாவுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிடுறதுக்கும் கூட தொழிலதிபர் நெவில் ராய் சிங்கம் தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டிருக்காரு. இது தொடர்பாக தன்னுடைய நிறுவனங்கள், நண்பர்கள் வாயிலாக அவர் காய் நகர்த்திட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அடுத்ததான் அமெரிக்கா பாகிஸ்தான் இடையே 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதன்படி அமெரிக்காவிலிருந்து புதிய மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸை வாங்கிறதுக்கு பாகிஸ்தான் கேபினட் ஒப்புதல் கொடுத்திருக்கிறதா தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் நியூஸ் பேப்பர் செய்தி வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் தான் US உடைய சென்ட்ரல் கமாண்ட் சீஃப் ஜெனரல் மைக்கேல் எரிக் குரில்லாவும் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனிரும் சந்திச்சு பேசினாங்க. அப்போது தான் 2 நாடுகளுக்கிடையே CIS MOA அப்படிங்கிற ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கடந்த 2005 ஆம் ஆண்டே 2 நாடுகளுக்கிடையே போடப்பட்டுடுச்சு. 2020 ஆம் ஆண்டோடு அந்த ஒப்பந்தம் எக்ஸ்பயரியும் ஆகிவிட்டது. தற்போது 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதன்படி 2 நாடுகளும் சேர்ந்து இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வது, எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்குவது போன்றவை இதன் கீழ் 2 நாடுகளுக்கிடையே நடக்க போகுது. அடுத்ததா ஜப்பானுடைய பாதுகாப்புத்துறை ஆவணங்களை இணையம் மூலமா சீனா ஹேக் செய்து விட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. ஜப்பானுடைய சில முக்கியமான ரகசியங்களை சீனா இதன் மூலம் கைப்பற்றி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஜப்பான் அமெரிக்காவுடைய நட்பு நாடா இருக்கிறது இந்த மோதலுக்கு முதல் காரணம். ஜப்பான் கடலிலும் தென்சீன கடலிலும் சீனாவுடைய ஆக்கிரமிப்புகளை ஜப்பான் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. தென்சீன கடல் எல்லை பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாகவே மோதல் உச்சத்தில் இருக்கு. அதுபோக அமெரிக்கா சீனா இடையே கருத்து வேறுபாடு வேற நிலவிட்டு இருக்கு. தென்சீன கடல் எல்லையில் இருக்கக்கூடிய அதிக அளவு எண்ணெய் வளம் தான் அங்கு நடக்கக்கூடிய மோதலுக்கு காரணமே. அங்கு அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுனால தான் அங்கு போட்டி நிலவுது. அந்த கடல் பகுதி தங்களுக்கு சொந்தம்னு ஜப்பான் சொல்றாங்க, சீனாவும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. அதே சமயம் சீனாவுக்கு எதிராக அந்த கடல் எல்லையில் இருக்கக்கூடிய மலேசியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நாடுகள் முஷ்டி முறுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால சீனா அங்கு சின்ன சின்னதாக தீவுகள் அமைச்சிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய இராணுவத்தையும் குவித்து வருது. இதெல்லாம் போக இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஃபுகுஷிமா அணுமின் நிலைய நீரை ஜப்பான் கடலில் வெளியேற்றுவதற்கு சீனா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சுனாமி காரணமாக விபத்துக்குள்ளாகி செயலிழந்த ஃபுகுஷிமா அணு உலையில 500,000 லிட்டர் கழிவு நீர் உள்ளது. அங்க இருக்கக்கூடிய அணு உலைய குளுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நீர் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அணு உலைய குளிர்விக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த நீர் சேமிப்பு டேங்குகள்லாம் அங்கு சேமிச்சு வச்சிருக்காங்க. அக்டோபர் 2019 ஆம் ஆண்டு நிலவரப்படி அந்த அணு உலை பகுதியில மட்டும் 1.17 மில்லியன் கனமீட்டர் அளவிலான அணு மாசு நீர் சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த தண்ணீரை காலம் முழுவதும் அப்படியே சேமிச்சு வைக்க முடியாது.
இதனால் அதை சுத்தம் செய்து கடலில் வெளியேற்றுவதற்கு ஜப்பான் அரசு முடிவு பண்ணியிருக்கு. இந்த விவகாரம்தான் சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஜப்பான் அந்த நீரை வெளியேற்றவே கூடாது அப்படின்ட்டு சீனா தீர்க்கமாக இருக்கிறாங்க. ஏன்னா ஜப்பான் தற்போது அந்த வேஸ்ட் வாட்டரை திறந்து விடக்கூடிய அந்த கடல் பகுதி பார்த்தீங்கன்னா சீனாவும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பகுதியாக இருக்குது. சீனாவுடைய கடல் வளம், மீன்பிடிப்பு, சுற்றுலா, இயற்கை வளம்னு பல விஷயங்கள் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது இந்த விஷயமும் கூட இரண்டு நாடுகளுக்கும் இடையே பிரச்சனையாக இருக்கு. இதுபோக ஜப்பான் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் இராணுவ ரீதியாக நெருங்கி வருவதை சீனா விரும்பவே இல்லை. இதெல்லாம் தான் ஜப்பான் சீனா இடையிலான மோதலுக்கு காரணமே. இந்த நிலையில தான் ஜப்பானுடைய பாதுகாப்புத்துறை ஆவணங்களை இணையம் மூலமாக சீனா ஹேக் செய்து விட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. ஜப்பானுடைய சில முக்கியமான ரகசியங்களை சீனா இதன் மூலமாக கைப்பற்றியுள்ளதாகவும் சொல்கிறாங்க. கடந்த 2020 ஆண்டிலேயே ஹேக்கிங் நடந்திருக்கான். அதோடு இந்த ஹேக்கிங்கில் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் தொடர்பாக அதனுடைய நட்பு நாடான ஜப்பான் கிட்ட இருந்த முக்கியமான சில விஷயங்களையும் கூட சீனா கைப்பற்றி இருக்கிறாங்களாம். இதனால் ஜப்பான், அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறாங்க. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.